மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை முன்மாதிரி மருத்துவமனையாக அமையும் என்று மத்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறவுள்ளது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நேற்று மதுரை வந்த மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள இடத்தை ஜப்பான் நாட்டின் ஜெய்கா நிறுவனம் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் நிதியுதவி விரைவில் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஆராய்ச்சி மையம் நவீன மருத்துவ வசதிகளுடன் அமையவுள்ள இந்த மருத்துவமனை ஒரு முன்மாதிரி மருத்துவமனையாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார்